ஏர்லி மார்னிங் என்னோடய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். தனுஷ்கோடி சனிக்கிழமை தனுஷ்கோடி ப்ரோக்ராம்காக மிக அற்புதமாக ரெடி ஆகிட்டு இருக்கோம். எனக்கு இப்போ 56 வயதாயிடுச்சு. ஓகேவா, இப்போ நான் வந்து எல்லாருக்கும் கொடுக்குற ஒரு விஷயம் என்னென்னா, வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு. வாழ்க்கை வாழ்வதற்குன்னு என்ன அர்த்தம்னா, இன்றைக்கி எல்லோரும் வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னா இன்றைக்கி எல்லாம் துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு படிக்கும்போது கஷ்டப்பட்டு படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இன்றைக்கி அதெல்லாம் வந்து கிடையாது பாருங்கள். ஓகேவா, நீங்கள் வந்து இஷ்டப்பட்டு படிங்க, மற்றவங்களுக்கு வாழாதீங்க. நான் 3 பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டோன்ட் லிவ் ஃபார் அதர்ஸ், லிவ் ஃபார் யூ. உங்களுக்காக வாழுங்கள், அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறக்காக வாழாதீர்கள். ஒரு பொருளை வாங்குறது, இஎம்ஐ போட்டு கமிட் ஆகிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு, யூ லிவ் ஃபார் யூ. ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து ஹாப்பியாக உங்களுக்காக வாழுங்கள். நீங்கள் தான் முக்கியம். உங்கள் வீட்டில் 3 பேர் இருக்கலாம், உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கலாம், 10 பேர் கூட இருக்கலாம், அதில் முதல் நபர் முக்கியமானவர் நீங்கள் தான். ஓகேவா, ஸோ அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்டு வந்து பார்த்தீங்கன்னா, யுவர் அசோசியேஷன், யார் கூட இருக்கீங்க. வாழ்க்கையில் ஜெயிக்கணுங்கிற நபரோட இருக்காங்க. நான் எப்பவுமே சொல்லுவேன், ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்க. மீடியாக்ரிட்டினா சராசரி மக்கள், சராசரி சிந்தனை கொண்டவர்கள். இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா மில்லினர் மைண்ட் செட்டு, வாழ்க்கையில் பெரிய லெவலில் வரணுங்கிற மில்லினர் மைண்ட் செட்டு. இப்போ நீங்கள் என்ன மாதிரி மக்களோட இருக்கீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மேக் யூ பிக் திங். அண்டு மென்டர்ஷிப் ரொம்ப முக்கியம். ஓகேவா, உங்களுக்கு ஒரு மென்டர்ஸ் இருக்கணும். நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்காக ஒரு அக்கறை கொண்டவர்கள், அவங்க தான் உங்களோட மென்டராக இருக்க முடியும். ஓகே, அண்ட் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, எதை வாய்க்குல போட்டாலும், எதை வாய்க்குல போட்டாலும் அதை வந்து நல்லதா, என் உடம்புக்கு நல்லதா, என் உடம்புக்கு தேவையானதா, என் உடம்பு நான் உள்ளே போடக்கூடிய அந்த உணவை செலவு செய்யுமா அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஆரோக்கியம் வரும். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வன்னு சொல்கிற மாதிரி ஆரோக்கியம் இல்லாமல் எதுவும் இல்லை. எத்தனை கோடிகளில் பணம் இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லைன்னா எல்லாமே பூஜ்யமாயிரும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி இந்த 3 விஷயத்தில் உங்களுக்காக வாழுங்க, அடுத்தவங்களுக்கு வாழாதீங்க. நல்ல அசோசியேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மென்டர் இருந்தால் ரொம்ப சிறப்பு. 3வது வந்து பார்த்தீங்கன்னா உணவு, ஆரோக்கியமான உணவு. ஓகேவா, இந்த ஆரோக்கியமான உணவு இருந்து உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருந்துக்கணும். இன்றைக்கி பார்க்குறேன், இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு சமயத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன், ரொம்ப லீடிங் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் கோயம்புத்தூரில். அங்கே பார்த்தீங்கன்னா அத்தனை கூட்டங்கள், அவ்வளோ பேர், அத்தனை நோய்கள், எல்லாமே அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் அவங்க சாப்பிட்ற உணவுகளும் தினந்தோறும் உடற்பயிற்சி இல்லாதவங்க எண்ணங்கள் அசோசியேஷன் தப்பாக இருக்கிறது இதுதான் காரணமாக ஒழிய அங்கே டாக்டர்னால ஒன்றும் பண்ண முடியாது. டாக்டர் என்ன செய்ய முடியும் பாருங்கள். ஓகே, அதனால தான் இந்த மருந்து மாத்திரைகள் தான் கொடுக்க முடியாது. ஏன் நீங்கள் டாக்டர்கிட்ட போகிற அளவுக்கு இருந்துக்கிறீங்க? ஸோ கண்டிப்பாக இந்த 10x ஹெல்த் சார்பாக அனைவரும் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழ வேண்டும். இதுதான் வந்து தினைக்கும் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கரெக்டான விடி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் வாழ்வதற்கு ஒரு அடையாளத்தை விட்டு செல்ல வேண்டும். அதுதான் வந்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்துட்டும் தலைமுறை அப்படிங்கிறதுக்கான இது. சி யூ அட் தனுஷ்கோடி ரைடு.